எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சந்தோஷ் பேசுகிறேன். இது 40 days சேலஞ்சுக்கான day 13 வீடியோ இது. வாங்க மீல்வான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரெஸ்ட் டே, நீ ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். ஃபுட்டு மட்டும் என்ன சாப்பிட்றேன்னு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே பாருங்கள். 5 இட்லி, 5 எக் ஒயிட்டு, 2 முழு முட்டை, மொத்தம் வந்து 7 எக் ஒயிட்டு, 2 எல்லோ, அதுக்கப்புறம் 2 கேரட்டு, அவ்வளோதான் மீல் ஒன்று. இன்றைக்கி சாப்பிட்றத மட்டும் காமிக்கிறேன், என்னென்னு பாருங்கள். அடுத்து மீல் 2ல பார்க்கலாம். ஓகே, இப்போ மீல் 2 பார்க்கலாம். என்னென்னு பாருங்கள், 2 வீட் ப்ரெட்டு, அதுக்கு மேலே 2 டீஸ்பூன் பீனட் பட்டரு, 2 ஹோல் எக்கு, அதுக்கப்புறம் 15 பாதாம், கொஞ்சம் கருப்பு திராட்சை, அவ்வளோதான் மீல் 2. அடுத்து மீல் 3ல பார்க்கலாம். ஓகே, இப்போ 3rd மீல் பார்ப்போம். என்னென்னு பாருங்கள், 250 கிராம் ரைஸு, 5 எக் ஒயிட்டு, 150 கிராம் பீஃபு, கொஞ்சம் வெஜ்ஜி சாலட்டு, அவ்வளோதான் 3rd மீல். அவ்வளோதான் 4th மீலில் பார்க்கலாம். ஓகே, இப்போ 4th மீல் பார்க்கலாம். என்னென்னு பாருங்கள், 5 எக் ஒயிட்டு, 150 கிராம் பீஃபு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸு, 200 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு. பீஃப் வந்து சூப்பு வச்ச கறி தான். அவ்வளோதான் 4th மீலு. ஒர்க் அவுட் கிடையாது, நான் ஒன்றும் கார்டியோவும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஃபுல்லாக பல்கிங்கில் மட்டும் நான் டார்கெட் பண்ணுறேன். கார்டியோ ஆப்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கல, ஸோ அதனால் நான் நாளைக்கு தான் ஒர்க் அவுட்டு. அடுத்து மீல் 5 பார்க்கலாம். சரி, இப்போ 5th மீல் பார்ப்போம். என்னென்னு பாருங்கள், 4 சப்பாத்தி, 3 எக் ஒயிட்டு, 200 கிராம் பீஃபு, சப்பாத்திக்கு தொட்டுக்க தால், கடைசியில் தர்பூசணி ஒரு ஸ்லைஸ், அவ்வளோதான் 5th மீல். இதோட day 12 முடியுது. அடுத்து day 13ல பார்க்கலாம். நான்லேருந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.